ஜெர்மனியில் வீடுகளுக்கு கட்டாய நடைமுறை. மாநிலம் ஒன்றின் விசேட அறிவிப்பு. ஜெர்மனியில் நோர்டின் பிஸ்பாலின் மாநிலத்தில் உள்ள மக்கள் தங்கள் வீடுகளுக்கு கட்டாயமாக காப்புறுதி செய்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நோர்டின் பிஸ்பாலின் மாநிலத்தில் உள்ள மக்கள் தங்களது வீடுகளுக்கு கட்டாய காப்புறுதி ஒன்றை செய்ய வேண்டும் என்றும் நோர்டின் பிஸ்பாலின் மாநில முதல்வர் ஹென்ரிக் வாஷ் அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். அதாவது, தற்பொழுது காலநிலை மாற்றங்களினால் கூடுதலான மழைப்பொழிவு மற்றும் நீர்த்தேக்கங்களினால் வீடுகள் சேதமடைந்து வருகிற காரணத்தினால் இவ்வாறான ஒரு கட்டாய காப்புறுதி ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே பல மாநில முதல்வர்கள் ஜெர்மன் நாட்டு அதிபர் ஓலாஃப் ஸ்கோல்ஸுடன் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். இந்த சந்திப்பின் பொழுது இந்த விடயம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாகவும், இந்த நிலையில் தற்பொழுது ஜெர்மன் நாட்டு அதிபர் ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் இந்த விடயத்தில் கடுமையான முடிவை எடுக்க வேண்டும் என கூறியிருக்கிறார். இந்த நிலையில் ஆளும் கூட்டுக்கட்சியுடைய ஒரு அங்க கட்சியான எஸ்டிபி கட்சியானது இவ்வாறான கட்டாய காப்புறுதி திட்டத்திற்கு எதிராக தமது கருத்தை தெரிவித்திருக்கின்றது. நோர்டின் பிஸ்பாலினத்தை அடுத்த பேட்டன் புட்டன்பர்க் மாநிலத்தில் இவ்வாறான கட்டாய காப்புறுதி நடவடிக்கைகள் ஏற்கனவே அமுலில் உள்ளதாகவும், வீட்டு குடியிருப்பாளர்களுக்கு இவ்வாறான காப்புறுதியை செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது.